இன்னைக்கு ஆப்பிள் அல்வா பண்ணலான் இருக்கேன். அதுக்கு மூணு ஆப்பிளை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, நெய். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடும். ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆப்பிள் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும். கொஞ்சமாக அதில் நெய் விடணும். ஆப்பிளை நல்லா அலம்பி கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி விழுதை எடுத்துக்கணும். இப்போ இந்த விழுதை இந்த நெய்யில் நல்லா அந்த நெய்யோட சேர்ந்து வதங்கணும். இந்த மாதிரி சுருண்டு வரைச்சு எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரைய அதில் சேர்க்கணும். சர்க்கரையும் ஆப்பிள் விழுதுமாக சேர்ந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் அதில் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கலரெல்லாம் தேவையில்லை. ஆப்பிளில் உள்ள ஆப்பிளும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலரை கொடுத்துரும். இதுக்கு நடுவில் அடுப்பில் கொஞ்சம் நெய் விட்டு நெய் காஞ்ச உடனே உடச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை அதில் சேர்க்கணும். இந்த அடுப்பில் ஆப்பிள் அல்வா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த பக்கம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை, சர்க்கரை, ஏலக்காய், ஆப்பிள் விழுது எல்லாமே சேர்ந்து இந்த பக்கம் நல்லா சூப்பராக தலை 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 தலைன்னு கொதிக்கும். பட் நம்ம நிதானமாக அடுப்பை வச்சு கலரணும். இப்போது நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை அதில் சேர்த்தோம். இப்போ இது ஜாம் பதத்தில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். நானே எடுத்துட்டேன். நல்லா இறுகிடுத்து ஆறினா இறுகி இந்த சர்க்கரை பாகு ஆப்பிளோட விழுது எல்லாமே சேர்ந்து இறுகிடுக்கும். ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஈஸியான ஆப்பிள் அல்வா தயாராகிடுச்சு. குழந்தைகளுக்கு பழமாக சாப்பிட்றதை விட இப்படி கொடுத்தா நல்லது. ஃபுல் ஆப்பிள் அல்வா ரெடி. அல்வா எடுத்தால் இப்படி அழகாக முந்திரி பருப்போட விழணும். இப்போ எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன்.